मन उन्द कार्य नाम आहमिकोम वेद पुस्तक तीर्क दर्शन पुस्तक ओराव अधिकार முதலாவது வசனம் இப்படியா சொல்கிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். கண்மலையை துறவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம், விசுவாச உறுதியாய் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில கர்த்தரை தேடினதை விட இன்னும் அதிகமாய் தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தரோடு கூட வாழ்ந்த அந்த அன்பின் வாழ்க்கையை விட இன்னும் அதிகமாய் நெருக்கமாய் வாழ வேண்டிய வாழ்வின் கட்டத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாச ஓட்டங்கள் எல்லாம் இன்னும் வேகப்படுத்த வேண்டிய வேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுவான் என்று சொன்னால், அவன் துவக்கத்தில் துவங்கின ஓட்டத்தின் வேகத்தை விட அவன் எல்லை கோட்டை தொடுவதற்காக அவன் வாழ்க்கை அந்த ஓட்டத்தை முடிக்கிற போது அதை ஜெயிக்க வேண்டும், அதை எப்படியாவது முதலாவது கடக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வேகத்தில் ஆர்வத்தில் பிடிவாதமான அந்த முயற்சியில் அவன் இன்னும் அதிகமாய் தன்னை துரிதப்படுத்துவான், தன் கால்களை வேகப்படுத்துவான், அவனுக்குள் இருக்கிற எல்லா பலத்தையும் பிரயோகப்படுத்தி அந்த எல்லையை தொடுவதற்காக அதிக பிரயாசப்படுவான். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி இருக்கிற இந்த கடைசி நாட்களிலே போராட்டங்களும் யுத்தங்களும் வேதனைகளும் கொலைகளும் கொள்ளை நோய்களும் பெருகி இருக்கிற இந்த காலத்தில் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் இன்னும் அதிக பிரயாசத்தோடு விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிற அன்பை பக்தி வைராக்கியத்தை இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எசே 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறவளை அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு நாம் அவரை தேடவும் அவரை நோக்கி கூப்பிடவும் தக்கதானவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்து போக வேண்டாம். அவரை அதிகமாய் தேட வேண்டும். தேடுவதற்கு வழி இல்லாத நேரத்திலே தான் இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். நாம் ஒரு குகையிலேயோ அல்லது ஒரு காட்டு வழியிலேயோ எங்கேயோ போய் தவறாய் சிக்கிக்கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தப்பி பிழைத்துக் கொள்வதற்கு அவன் எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட்டு ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்து அந்த வழியிலே அவன் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவலாய் இதுவரைக்கும் நடந்ததை விட அதிக தேடலாய் அவன் தேடுவானோ, அது போல இந்த உலக கவலைகளிலே, இந்த உலக போராட்டங்களிலே, உலக கஷ்டங்களிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் நம் ஒவ்வொருவருடைய நிலைமையும் தப்பி பிழைக்கத்தக்கதாக அவருடைய கிருபையால் இதோ வெளியேறத்தக்கதாக ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். அப்பா, உலக கவலையில் சிக்கியிருக்கிறேன், உலக பயத்தில் சிக்கியிருக்கிறேன், உலக போராட்டத்தில் சிக்கியிருக்கிறேன். இன்றைக்கு உம்மை இன்னும் அதிகமாய் நான் தேடுவேன், இன்றைக்கு இன்னும் அதிகமாய் உம்மை நான் பற்றி கொள்வேன் என்று கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடணும். உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக தேடி தேடி மனிதன் சோர்ந்து போய்விட்டான். மெய்யான ஆசீர்வாதத்தை, மெய்யான நன்மையை, மெய்யான தேவ கிருபையை கண்டடைய தக்கதாக ஆண்டவரை நாம் தேட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இன்னும் நாம் மெத்தனமாய் இருக்க முடியாது, இன்னும் கவலை அற்றோராய் இருக்க முடியாது, இன்னும் காலம் இருக்கிறது என்று நினைக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இதோ தேவ வருகை சமீபமாகிவிட்டது. அவருடைய வருகையின் சகல அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏதோ சொன்னதை கேட்கிறவர்களாக அல்ல, நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இதை நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை அதிகமாய் தேடு, ஆண்டவரை அதிகமாய் தேடு. வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் தேடு. உன் முழங்கால்கள், உன்னுடைய ஆத்தும தாகம், உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய தியானம், உன்னை உனக்குள் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை குறித்த பக்தி வைராக்கியம் இன்னும் அதிகமாய் எழும்பும்படியா கர்த்தரை தேடு. சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவரை நாம தேடும் போது, ஆண்டவரை இன்னும் அதிகமா வாஞ்சிக்கும் போது, அவரை அவருடைய சமூகத்தை நேசித்து அவருக்கு அவரை தேடுகிற போது நமக்கு நிறைய பலன் இருக்குங்க. சும்மா விருதாவா ஆண்டவரை நாம தேடுறது இல்லை. உலகத்தை தேடும்போது நமக்கு நஷ்டம் வரும். உலகத்துல உள்ள காரியங்களை ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடும்போது கஷ்டம் வரும், ஏமாற்றம் வரும், தோல்வி வரும். ஆனா கர்த்தரை தேடும் போது ஒருபோதும் நீ ஏமாற முடியாது, ஒருபோதும் நீ தோல்வி அடைய முடியாது. என் கர்த்தர் அப்படி உன்னை ஏமாற்றவோ தோற்று போகவோ விடுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நீ கர்த்தரை தேடுகிறது என்றால் நன்மையை தேடுகிறாய் என்று அர்த்தம். நீ கர்த்தரை தேடுகிறாய் என்றால் பாதுகாப்பை தேடுகிறாய் என்று அர்த்தம். நீ கர்த்தரை தேடுகிறாய் என்றால் இதோ தேவ கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடுகிறாய் என்று அர்த்தம். இங்க வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், ஆண்டவரை தேடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீ நானும் ஆண்டவரை உண்மையா முழு மனதா தேடும் போது அவர் உனக்கு எனக்கும் செவி கொடுக்கிற அப்பாவா இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற தெய்வமா இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நமக்குள்ள உலகத்தை குறிச்ச நிறைய பயம் இருக்கு, கவலை இருக்கு, யோசனை இருக்கு, ரொம்ப கவலைப்படுறோம், மனம் உடைஞ்சு போகிறோம். ஆண்டவரை தேடனா அவ எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை கர்த்தர் தருவார். எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உருக்கி போடும். பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எலும்புருக்கிய போல இருக்கும். கவலையும் பயமும், பயந்தா கவலை வரும், கவலை எலும்புருக்கிய மாறும், இதோ வாழ்க்கையை அப்படியே செதறடிக்கும். தேவப்பிள்ளையே, கவலை பயம் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால்
கர்த்தரை தேடு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 64:1 தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்துருவை குறித்த பயம், சத்துருவால் வருகிற பிரச்சனைகளை குறித்து பயம், அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களை குறித்து பயம். சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பும் போது உன் வாழ்க்கையில சமாதான குலைச்சல், சந்தோஷ குலைச்சல் எல்லாமே வரும், நஷ்டமும் கஷ்டமும் வரும். அப்படி வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை சூழ்ந்து நெருக்குகிற அந்த பயத்தை, அந்த இருளை என் ஆண்டவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். பயம் உன் வாழ்க்கையில உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யாத்ராகமம் 23:27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். இதேபிள்ளே ஆண்டவரை நீ நானும் தேடும் போது நாம பயப்படுற சத்துரு கிட்ட இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். மாத்திரமல்ல சத்துருக்களை நமக்கு முதுகு காட்ட பண்ணுவாராம். முதுகு காட்ட பண்ணுவார் என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய முதுகு நமக்கு தெரிதுன்னா அவன் வேற டைரக்ஷன்ல திரும்பி ஓடுறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை விட்டு அவன் துரத்தப்படுகிறான், நம்மை விட்டு அவன் ஓடுகிறான். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்த்து அவன் நடுங்குகிறான். அவனால ஒன்னும் பண்ண முடியாது, முதுகுதான் நமக்கு காட்ட முடியும், ஓடி போவான். உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதுகு காட்ட பண்ணுவேன். வேதத்துல நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, பல சமயத்துல நாம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டு மனுஷனுக்காக பயந்து கிடக்கிறோம். அவரு என்ன சொல்லுவாரோ, அவங்க என்ன பண்ணுவாங்களோ, மனுஷனுக்காகவே வாழ்வான், மனுஷனை தான் பிரதானப்படுத்துவான். அவரு என்ன நினைப்பாரு, இவரு என்ன நினைப்பாரு, மனுஷன் என்ன நினைப்பான்னு என்ன நினைச்சா என்ன, கர்த்தர் என்ன நினைப்பாரோன்னு சொல்லி ஒரே முறை வாழ்க்கையில கேட்டுப்பா, உன் வாழ்க்கையை மாறும். கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி உன் வாழ்க்கையில நினைச்சு பாரு, வாழ்க்கையில நீ காணாத நன்மைகளை காணுவாய். கர்த்தருக்கு பயந்து பாரு, சத்துரு எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவான். மனுஷனுக்கு பயந்தன கண்ணியை வர வைப்பான். மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நீ பயந்தேன்னு சொன்னா அது உனக்கு நன்மை கிடையாது, உனக்கு தீமை தான், உனக்கு ஆசீர்வாத குலைச்சல் தான். கர்த்தருக்கு பயப்படு, உன் வாழ்க்கை மேன்மை காணும். சங்கீதம் 2:11 சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருக்கு முன்னாடி பயத்தோடு அவரை சேவிக்க கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து இந்த சத்தியத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனா நமக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் என்றதை மறந்து போக வேண்டாம். உங்கள் போதகன் உங்களுக்கு தூரமாயிருக்கலாம், இந்த ஊழியம் உங்களை வந்து சேர்கிறது தூரத்திலிருந்து வந்து சேரலாம், ஆனால் இந்த ஊழியத்தின், இந்த சத்தியத்தின் நாயகரான கிறிஸ்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தால் அவர் உண்மையா தேடும் போது சத்துருக்களின் கையிலிருந்து, சத்துருக்கள் கொண்டு வருகிற போராட்ட பிரச்சனைகளிலிருந்து, சத்துரு கொண்டு வருகிற பலவீனத்திலிருந்து, சத்துரு கொண்டு வருகிற எல்லா நஷ்ட கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார், மேன்மையும் நன்மையும் காண செய்வார். 1 பேதுருவின் புஸ்தகம் 17:17 சொல்லுகிறது, அன்றியும் பாரபட்சம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் மலவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாதவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிற பிதாவை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். அந்த மகிமையான கர்த்தரை தொழுது கொண்டு வருகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு வாழுகிற வரைக்கும் அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் வாழ்ற வரைக்கும்
ஒரு ஆராதனையில வந்து அந்த கொஞ்ச நேர ஆராதனை நேரத்துல பயப்படுறது இல்லை. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்க வேண்டியவர்களாய் தொழுது கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். யாத்ராகமும் 14:10 சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வாழ்க்கையில பயம் வரும், நடுக்கத்தோடும் பயத்தோடும் கர்த்தருக்கு தான் இருக்கணுமே தவிர, தன்னை தொடர்ந்து வருகிற, தன்னை மேற்கொள்ள நினைக்கிற, தனக்கு சோதனையும் கண்ணியும் வரவைக்க விரும்புகிற சத்துருக்களின் கஷ்டங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பயந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சா கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்க்கையில நெருக்கம் வருதா கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி புலம்புறத விட்டுட்டு ஆண்டவரே கர்த்தாவேன்னு சொல்லி முழங்கால் படிடு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உன்னை தாயின் கருவில கண்டவர் அவர்தான். இந்த நாள் வரைக்கும் நீ கண்டு இதோ பாவித்து அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு எனக்கும் கொடுத்து ஜீவனோடு பத்திரமா நடத்தி கொண்டிருக்கிறவர் இந்த ஆண்டவர் தான். அவரை நோக்கி கூப்பிடு. அன்றுவரே சத்துரு வெள்ளம் போல எழுப்பி வராப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடு. ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது 31 கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். என்ன மகத்தான கிரியைய கர்த்தர் செஞ்சாரு? யாருக்கு செஞ்சாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்களுக்கு செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் என் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்கள் ஆக்கினார். நீ கர்த்தரை தேடுறன்னா அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடுவேன்னா அவர் உனக்கு உதவி செய்வார். அன்று சொல்கிறார், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இதோ கண்டாங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். என்ன கண்பானவர்களே, கர்த்தர் செய்கிற அற்புத கிரியை அவருடைய அவர் மேல் நாம் வைத்திருக்கிற பக்தியும் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும். இன்னும் ஆண்டவரை இன்னும் கனப்படுத்த நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஸ்திரப்படும், மேன்மைப்படும். கூடவே தேவ மனுஷர்கள் ஊழியக்காரர்களையும் குறிச்ச ஒரு உணர்வு நமக்கு வரும். கர்த்தரை உண்மையா தேடாம, கர்த்தரை உண்மையா ஆராதிக்காம, என்ன செய்கிறோம் என்கிறதை உணராமல் நாம் இருப்போமானால் ஆண்டவரை குறிச்ச உணர்வு நமக்கு தெளிவா தெரியாது. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கன்பானவர்களே, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் அந்த ஜனங்களுக்காக இறங்கி செய்த அற்புதத்தை அந்த நாளிலே பார்த்தார்கள். என்ன நடந்தது? இந்த சேனை முழுவதையும், சத்துருவின் சேனை முழுவதையும் கர்த்தர் அழித்து போட்டார், முற்றுமாய் ஒன்றும் இல்லாமல் செய்தார். உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் ஒழித்து போடுவார். தங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளில் நின்றும் தேவ பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டுமானா கர்த்தரை உண்மையாய் தேடு. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா வர்ற கஷ்டங்களை, சத்துருவினால் வருகிற துன்பங்களை, போராட்டங்களை நீக்கி போடணும்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவரை நீங்க தேடத்தான் வேணும். ஆண்டவரை தேடாம சிலர் இப்படியா சொல்லிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்க, என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்க, பிரச்சனைங்க, ஒன்று போனா ஒன்று வருது, எல்லாம் இப்படியே இருந்துட்டு இருக்குது, இப்படி நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை தேட மாட்டாங்க, தெய்வ பக்தி இருக்காது. ஆலயத்துக்கு போனியா, ஆராதனை செய்தியா, கர்த்தரை தேடினியா, ஜபம் பண்ணியா, வேதம் வாசித்தியா, அதை விடு, அதெல்லாம் ஒரு பெருசா, அதை சொல்றவங்களே அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி யாராவது ஒரு காரியத்தை தெய்வத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து பக்தி விசுவாசத்துக்குரிய காரியங்களை சொன்னா
அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற, இவங்க நினைக்கிறது என்ன, இவங்க ஒன்று சொல்லும்போது ஆமாம் சாமி போடணும்னு நினைப்பாங்க. ஆமாங்க அப்படிதாங்க, எனக்கு கூட அப்படித்தான் வந்துச்சு. என்னங்க பண்றது, எதுங்க பண்றது. ஆனா இதையே பாருங்க, ஒரு குறி சொல்றவங்கிட்ட போ அங்க சரியா போயிடுன்னு சொல்லு, எங்கிறான், எப்போ போனோம், எவ்வளோ ஆகும் கேட்பான். ஒரு மந்திரவாதி கிட்ட போ அப்படின்னு சொன்னா, எங்கிறான், எப்போ, அவன் நல்லா பண்ணுவானா, ஏது பண்ணும், அழிஞ்சு போறதுக்கான வழி, அந்த வழியை ஆர்வமா கேட்பாங்க. ஆனா நித்திய வழியை காண்பிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதையை, அவரை தேடுகிற வாழ்க்கையை ஜனங்க ஆர்வமா கேட்கறது குறைவு. மனம் திரும்பு என் அன்பு தேவப்பிள்ளைய, மனம் திரும்பு. கர்த்தர் இயேசுவின் மேல் பக்தி வைராக்கியத்தை வைத்து விடு, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். வேதம் புத்தகம் சொல்கிறது, சங்கீதம் 77:2, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். எப்பெல்லாம் ஆண்டவரை தேடணும், உனக்கு எதிராக வர்ற சத்துரு உன்னை மேற்கொள்ள நினைக்கும் போது கர்த்தரை தேடணும், உன்னை சூழ்நிலைகள் நெருக்கும் போது கர்த்தரை தேடணும். இரண்டாவது, ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். என்னுடைய ஆபத்து காலத்துல, ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய ஆபத்து நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமா, ஆபத்து நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமா? ஆம்புலன்ஸ் மேல வர்ற ஞாபகம் கூட ஆண்டவர் மேல வர்றதில்லை. ஆபத்துகள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், என் ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஆதியாகமம் 35:3, எனக்கு நேரிட்ட எல்லா ஆபத்துகளில என்னோட கூட இருந்த என்னை தப்புவித்த கர்த்தர், அவருக்கு பலிபீடம் செலுத்தணும், பலிபீடத்துல அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். 2 Samuel 22:19, என் ஆபத்து நாளில எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஏன் ஆபத்து நாளில ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஏன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும்னா, அவர் தாங்க நமக்கு ஆதரவா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தாராவது ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சுப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாக்குற கடைசி அன்பு எங்க தெரியுமா, மருத்துவமனையில முடியாம படுத்து கிடக்கும் போது தன்னை சுத்தி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க, யாரெல்லாம் தன்னை பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாருமே இது வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த அவ்வளோ மனுஷரும் தங்க வாழ்க்கையில ஒரு அளவுகோலா வச்சிருந்தது அதுதான். தான் விழுந்து கிடக்கிற போது, மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிற போது, தன்னுடைய கஷ்டத்துல போராட்டத்துல தன்னை யார் பார்க்க வரான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்க்க வர்றவங்க எல்லாம் என்னென்ன வாயின்னு வராங்க ரெண்டாவது பார்ப்பாங்க. மூணாவது, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எதிரியோ எதிர்ப்பு இல்லாதவங்களோ சண்டை போட்டவங்களோ போடாதவங்களோ எல்லாரையுமே கவனிப்பான். கொஞ்சம் விரோதம் தான் பாராட்டணும், ஆனாலும் அவனே வந்து போயிட்டான். உறவுகள்ல, நண்பர்கள்ல, மற்றவங்கள பகை இருக்கும், சண்டை, குடும்ப சண்டை இருக்கும், ஏதோ இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களும் வருவாங்க. போனா போட்டோம், கடைசி நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிற இந்த நேரத்துல ஏன் வைராக்கியம் பாராட்டணும், போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் போவாங்க. இன்னைக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி ஒரு ஆளுக்கு வந்துட்டு அட்மிட் ஆயிட்டா, யாராவது கிட்ட போக முடியுதா? அவர் உள்ளதான் உக்காந்து யாராவது பழம் வாங்கி வராங்களா, ஜூஸ் வாங்கி வராங்களான்னு பார்க்க முடியுமா? யாருமே பார்க்க முடியாதுங்க. என்ன உள்ள நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இவங்களும் போக முடியாது, அவரும் எதிர்பார்க்க முடியாது. யார் உனக்கு ஆதரவா இருக்க முடியும், உன் பக்கத்துல யார் இருக்க முடியும் என்று என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், என் கர்த்தர் மட்டும்தான் உனக்கு எனக்கு பக்கத்துல இருக்க முடியும். டாக்டர் கூட வர்றதுக்கு முடியாத அந்த இடத்துல என் ஆண்டவர் உன் பக்கத்துல இருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அனுபவிச்சுட்டாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, தனக்கு ரொம்ப அருமையான மக்களை இழந்து போயிட்டாங்க.
தேவ ஊழியர்கள் யார் அவங்க பக்கத்தில் இருக்க முடியும்? கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவரை யாரும் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஆதரவு தான் அந்த தவிக்கிற மனுஷனுக்கு உண்டு. பலருக்கு நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு தொலைபேசியில் ஜெபிச்சிருக்கிறேன். அவங்க கண்ணீர், அவர்களுடைய குரல், அவங்களுடைய மன வேதனையை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரே ஒரு விசுவாசம் மட்டும்தான், ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் தான் ஆண்டவர் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கப்பா, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன். தேவ பிள்ளைங்க, அப்படியேப்பட்ட பிள்ளைங்கள்லாம் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நன்மை, நான் என் ஆபத்து நாளில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை தேடனே, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறவர், ஆதரவாயிருக்கிறவர், துணையாயிருக்கிறவர். அவரை தேட அவரை யாரங்க நாம தேட முடியும்? ஆபத்து காலத்துல கைவிட்டு போயிடுறோம் இல்லையா? ஆபத்து காலத்துல உதவாம போகிற பணம் பொருளையா எதை தேட முடியும்? இப்ப இந்த கடைசி நாட்களில் ஒரு மனுஷனுக்கு பணம் உதவுறது இல்லை, மனுஷன் உதவுறது இல்லை. இந்த சூழ்நிலையில கர்த்தர் மட்டும்தான் அனுகூலமான துணையா இருக்கிறவர். அவரை நாம தேடலாம். நம்ம வாழ்க்கை எல்லாம் அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் உதவி செய்வார். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த கஷ்ட காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. தேவபிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கும் போது நீ என்ன கஷ்டத்துல என்ன ஆபத்துல இருந்தாலும் சரி, வியாதி ஒரு ஆபத்து, விபத்து ஒரு ஆபத்து, அல்லது பல்வேறு சோதனை சூழ்நிலை, எத்தனை விதமான ஆபத்தா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கயிறு கட்டி தொங்குறதுக்கு நின்று கொண்டிருக்கிற நேரத்துல எதேச்சியா ஒரு வழியில வந்த துடிக்கிற அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி, ஏசப்பா இவங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறாங்க என்ன பண்றது கூப்பிட்டு கேட்டேன், ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மறைச்சவங்க உடனடியா கூப்பிட்டாங்க, ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜபத்தோட ஓடணும் நானே என் புள்ளியும், ஓடி போய் கதவை உடைத்து அந்த இடத்துல பல்வேறு நிலைமையில ஜபத்தோட அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய நினைத்த போது வாலிப பிள்ளை ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டார். என்ன கண்பானவர்களே, ஜபத்தோடு கர்த்தரை நம்பி ஓடிப்பாரு, ஆண்டவர் உங்களை என்ன காப்பாத்துவார். மரண பிடியில அந்த மறிக்கிற தருவாயிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உன் ஆபத்து நாளது நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். அவர் வார்த்தை மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91:15 கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்துல நானே அவனை விடுவிப்பேன், நான் அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். உன் கஷ்டத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு, உன் ஆபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாரு, அவர் உன்னோடு கூட இருந்து அவரே உன்னை தப்புவிப்பார், கூடவே உன்னை கனப்படுத்துவார். ஏன் கனப்படுத்துவாரு? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால, அவரை தேடினதுனால, அவரை நம்பினதுனால ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார், தப்புவிப்பார், உதவி செய்வார். தேவபிள்ளையே, ஆமோஸ் புஸ்தகம் 5:4 சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். முன்னாவது ஆண்டவரை ஏன் நாம தேடணும்னு சொன்னா, நம்ம பிழைக்க வைக்கிற தேவன் அவர் தான், நம்மளை பிழைக்க வைக்கிற தேவன் அவர் தான். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கும், எங்க பார்த்தாலும் வறுமை, சிறுமை, கஷ்டம், போராட்டம், பண நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும், நிறைய தேவைகள் நிறைய இருக்கும், என்ன பண்றது எங்க போறதுன்னே தெரியாது, எல்லா வழியும் அடைக்கப்பட்டதை போல் இருக்கும். தேவபிள்ளையே, ஆண்டவரை தேடி பாரு, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இதை அனுபவிச்சு சொல்றேன், இன்னைக்கு இந்த மாசம் இன்னும் முடியல, இந்த மாதத்துல என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் தேவையா இருந்தது,
முகாந்திரமே இல்லை. எந்த பக்கம் எனக்கு நன்மை வரணும் ஒரு எவ்வளோ யோசிச்சாலும் ஒன்றுமே தெரியல. ஆனால் முழங்கால் இல்லை நின்றேன், என் ஆண்டவரை நம்பினேன், என் கர்த்தர் என்னை விட மாட்டார், அவர் எனக்கு ஆதரவாக வருவார். நம்ப முடியாத ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை என் கர்த்தர் என் வாழ்க்கையில் தந்தார். ஒருத்தர்கிட்ட கையேந்தலை, ஒருத்தர்கிட்டயும் கை நீட்டலை. இன்னும் அற்புதமான தேவன் அவர், நம்முடைய ஆண்டவர். உனக்கும் எனக்கும் அவர் தான் கர்த்தர். எனக்கு உதவி செய்வார்னா உனக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு என் தலையை நிம்மர பண்ணுவார்னா உன்னையும் அவர் தான் நிம்மர பண்ணுவார். அவர் பாராபட்சம் இல்லாதவர். உன்னை பசியா விட மாட்டார், உன்னை கண்ணீரா விட மாட்டார், உன்னை வேதனையா விட மாட்டார், உன்னை நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் விட மாட்டார். உன் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்குதா, அதை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அதை வயல்வெளி ஆக்குவார், உனக்கு பலன்கள் நிறைந்த வாழ்க்கையின் சூழ்நிலையாக மாற்றி கொடுப்பார். ஆறாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஆண்டவரை தேடு, எச்சரிக்கையாக. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, அப்பதான் பிழைப்பீங்க. கர்த்தரை தேடும் போதுதான் பிழைப்புண்டு, இல்லைனா இல்லை. எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில சிறுமையிலிருந்து கர்த்தரை தேடி இருக்கிறாங்க, வறுமையிலிருந்து கர்த்தரை தேடி இருக்காங்க, வாழ்க்கையில நாளைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து கர்த்தரை தேடி இருக்காங்க. கர்த்தரை தேடுறதுன்றது ஏதோ தொலைச்சிட்டு தேடுறதில்ல, விசுவாசத்தில் தேடுவது. அல்லேலூயா. விசுவாசத்தில் தேடுவது, நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியே தரையிலே விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்று அதே ஆமோஸ் 5:7 சொல்கிறது. நியாயத்தை எட்டியா மாற்றி நீதியை தரையில் விழ பண்ணுகிறவர்களே. நியாயம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கசப்பு, நீதி அதை தூக்கி தூரப்போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறவங்க தான் ஏராளம். குடிக்கிறதுக்கு போகக்கூடாதோ அது தப்பு, இவன் அரசாங்கம் திறந்து வச்சிச்சு அது திறந்து வச்சிச்சுன்னு எல்லாம் அரசாங்கத்தை திட்டுறான். ஆனா அரசாங்கத்து சார்பில் உட்காந்து பேசுறவன் சொல்றான், நான் யாரையும் கட்டாயமா வந்து குடின்னு சொல்லலையே, நான் யாரும் சொல்லலையே, குடிக்கலாமா வேணாம்னு அவனுக்கு புத்தி இருக்கணும்னு அவன் சொல்றான். கரெக்டு தானே? குடிச்சா அவன் குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி, ஐயா நான் குடிக்கவே மாட்டேன், இனி எப்போ சர்ச்சு திறக்குதோ அப்போ சர்ச்சில் ஓடி வந்து முதல்ல உட்காருவேன் சொல்றவன் வாக்கு மாறி போகுது. பிசாசு அவ்வளோ அழகாக அதை காமிக்கிறான், சும்மா வாங்கி தரேன்னு சொல்லி ரெண்டு பேர் கூட்டு போவான், ரெண்டே நாள் வாங்கி தருவான். அதுக்கப்புறமா காலமெல்லாம் உன்னதை நீ அழிச்சு உனக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகளையும் அழிச்சு நாசமா போக வேண்டியது யாரு? நீதியை தரையில விட பண்ற நியாயத்தை சொன்னா அது எட்டியா உனக்கு தெரியுது, கசப்பா தெரியுது. விசுவாச காரியத்தை, பக்தி வைராக்கியத்து காரியத்தை, தேவ வசனத்தை குறித்து ஆழமா வைராக்கியமா சொன்னா அது எட்டி அப்படின்னா கசப்பு, அது ஏறாது, குடிக்காது ரொம்ப. ஆனா உலகம் சொன்னா உடனடியே கேள்வி, வாப்பா இப்பயே போலாம், இப்பயே போலாம், இப்பயே செய்யலாம். அழிஞ்சு போகிறதுக்கு உடனே ஆண்டவரை தேடுறதுக்கு பார்க்கலாம். எப்படியும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், பிழைப்பையா எப்படியாப்பட்ட பிழைப்பு உன்னுடையதா இருக்கும், அது அழுகையும் கண்ணீருமா இருக்காதா, சமாதான குறைவோடு இருக்காதா, அதெல்லாம் எப்படி மாறும், எப்போது மாறும்? பல குடும்பங்கள் இப்படி கஷ்டத்தில் வாழுகிறதை பார்க்கிற தேவப்பிள்ளையே, நீதியை தேடுங்க. நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும் என்றால் நியாயத்தை தேடணும். நீதி யாரு, நியாயம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உண்மையான சத்தியம், இந்த மகிமையான சத்தியத்தின் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அவரை தேடனா அவரிடத்திலிருந்து நமக்கு விடுதலை, அவரிடத்திலிருந்து விடுதலை. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6:33 சொல்கிறது. வசனம் 33 வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடணும். அதை தேடும்போது இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம், நம்முடைய பிழைப்புக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நாம எப்போ பிழைக்க முடியும், எப்போ செழிக்க முடியும்,
இன்னொரு மனுஷ குணம் என்ன தெரியுமா, செழிப்பா இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டே வாழ்ந்துட்டு இருப்போம். ஐயோ நல்லா போறானே முன்னேறானே இப்படியே பார்த்து வாழ்ந்துட்டு இருப்போம். அது தப்புறேன்னு அவனை செழிப்பாக்குற கர்த்தரை நோக்கிப்பாரு, உன்னையும் செழிப்பாக்குவான். அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நீயும் நோக்கிப்பாரு, நீயும் தேடிப்பாரு, உன்னையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பா. கர்த்தரை தேடுற பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கா, அது ஆச்சரியங்க. அது அவங்களுக்குரியது. அவங்க எவ்வளோ ஆழமா ஆண்டவரை தேடி இருந்தா ஆண்டவர் அவங்களை அவ்வளோ அதிகமாக ஆசீர்வதிச்சுப்பாரு. அப்போ நீயும் தேடு, நீயும் ஆண்டவரை நம்பு, நீ அவரை நோக்கி கூப்பிடு. உன் பயத்தில் நோக்கி கூப்பிடு, உன் தேவையில நோக்கி கூப்பிடு, உன் ஆபத்தில் நோக்கி கூப்பிடு, நீ பிழைப்பதற்காக நோக்கி கூப்பிடு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், உன்னை பிழைக்க வைப்பார், உன்னையும் அவங்கள போல இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. உன்னையும் ஆசீர்வதிப்பார். அவரு யாரோ ஒருத்தர் கொடுத்து யாரோ ஒருத்தர் கொடுக்க கூடாதுன்னெல்லாம் இல்லை, அவருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வழிதான் அவரை தேட, அவரை நோக்கி கூப்பிட, நீ பிழைக்கத்தக்கதாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நீங்களும் அந்த வழிமுறைகளை செய்தா மீது எல்லாம் உனக்கு உனக்கு பிழைப்பு நடக்கும், உனக்கு விடுதலை கிடைக்கும், உன்னை தப்பு வைப்பாரு, உன்னை கனப்படுத்துவார், உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பாரு. அப்போ நீ இதை தேடணும், இதை செய்யணும். இதை செய்யும்போது இந்த நன்மைகள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். மத்தேயு 7:8 வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு கிடைக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. தேடுகிறவன் கண்டடைகிறான். புலம்பல் புஸ்தகம் 3:25 சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை தான் நீங்களும் நானும் தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். கடைசியா ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:4 வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கடைசியா அவர் சமூகத்தை தேடணும். ஆண்டவர் சமூகம் உனக்கு எனக்கும் பிரியமா இருக்கணும். எவ்வளவு பிரியமான்னு சொன்னா அது ரொம்ப நீங்க நேசிக்கிற ஒரு விசேஷம் எதுவோ அதை விட இது பெருசா இருக்கும். உங்க உலகத்துல ரொம்ப கனத்துக்குரிய மேன்மைக்குரியதா எதை நீ உலக பிரகாரமா பாக்குறிய அதை விட பெருசா இருக்கணும். அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவ சமூகம் அதில் கிடைக்கிற அதனுடைய முக்கியத்துவம், அதில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கணும்னா, நீ இந்த உலகத்துல ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுற, ஒரு ராஜாவா முடிசூட்டப்படுறன்னு சொன்னா அந்த நேரத்துல உனக்குள்ள எவ்வளவு பூரிப்பு இருக்குமோ அதை விட பெருசா தேவ சமூகத்தை நீ நேசிச்சு கனப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். உனக்கு எனக்கும் மெய்யான ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற கர்த்தரை நீ நானும் தேடினாதான் பரலோகத்துல அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 105:3 சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. அவருடைய சமூகத்தை நாம தேடும் போது என்ன நடக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சங்கீதம் 119:10 சொல்லுகிறது, என்ன கண்பானவர்களே, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என் முழு இருதயத்தோடு அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் சமூகத்துல உனக்கு கிடைக்கணும்னா முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அப்படியே கவனிச்சு கொண்டிருக்கணும், ஆண்டவரை மனதார தேடி அவளா காத்து கொண்டிருக்கணும் முழு இருதயத்தோடு. எத்தனை ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை தேடுறதுன்றது. அறகுற மனசா இல்லை, கவனக்குறைவா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் உலக காரியங்களை யோசிச்சு கர்த்தருடைய காரியம் அப்படி முன்னும் பின்னும் அல்ல. உனக்கான ஆசீர்வாதத்தை அப்போ நீ இழந்து போயிடுவேன். முழு ஆத்மாவோட தேடிப்பார், முழு ஆத்மாவோட அவரை கனப்படுத்திப்பார். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும். கர்த்தர் அப்படி தேடி அவர் சமூகத்தை நீ வாஞ்சிப்பாயானால் ஆண்டவர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:176, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன்,
உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை மறவேன், உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆண்டவரே, காணாம போன ஆட்ட போல நான் போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு உம்முடைய சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன ரட்சித்திருக்கீங்க, என்ன மீட்டு கொண்டிருக்கீங்க. அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உணர்வோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை மறவாத படிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்களாம். கடைசியாய் சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடலாம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8 அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நாம் யாரை தேடுகிறோம்? சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறவரை தேடுகிறோம். நாம் யாரை தேடுகிறோம்? நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்கிற எல்லா பயமும் கலக்கமுமான காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவரை தேடுகிறோம். நாம் யாரை தேடுகிறோம்? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரே, அவரை தேடுகிறோம், அவருடைய சமூகத்தை தேடுகிறோம். அவரை தேடுகிற பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகிறது. ஆகவே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா, எக்காலத்திலும் அவரை நான் நம்புவேன், என் கண்ணீரிலே நான் அவரை நம்புவேன், என் கஷ்டத்திலே என் ஆண்டவரை நான் நம்புவேன், என் தேவையிலே என் கர்த்தரை நான் நம்புவேன், அவரை தேடுவேன், இடைவிடாம தேடுவேன். ஆபத்து காலத்தில் அவரை தேடி அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு பக்க துணையா இருப்பார், அவர் என்னை விடுவிப்பார். இன்னைக்கும் நான் பொருளாதாரத்தில் தவிக்கிறேன், கடன் தொல்லையில கஷ்டப்படுறேன், அநேக உலக போராட்டங்களில கஷ்டப்படுறேன், இந்த கொள்ளை நோய்க்கு பயந்து கொண்டிருக்கிறேன். வருத்தங்களும் சமாதான குறைவும் சண்டைகளும் சச்சரவுகளும் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்வீரா, எனக்கு உதவி செய்யும் ஐயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. எக்காலத்திலும் அவரை நம்புங்க, எல்லா காலத்திலும் நம்பத்தக்கவராக. ஆமாங்க, உன்னுடைய என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவர் அவர் தாங்க. நமக்காக கல்வாரி சிலுவையில கொல்கத்தா மலையில அடிக்கப்பட்டவர் அவர்தாங்க. அவர்தாங்க தன்னுடைய சரீரத்தின் எல்லா ரத்தத்தையும் சிந்தி நமக்காக ஜீவ பலியாய் மாறினவர், ஜீவனை கொடுத்தவர். அவரை நம்பாம நம்ம யாரு நம்ப முடியும், யாரு நம்ப முடியும்? ஆண்டவராகிய கர்த்தரை நம்பலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? இருந்து ஜபத்தை நம்ம அதில் பாஸ்டர் ஆமோஸ் அவர்கள் ஜபிப்பார். எல்லாரும் நம்ம எல்லாம் ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் சோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே ஒரு மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சமூகத்தை நேசித்து தேடி வந்திருக்கிறோம்ப்பா. இவ்வளவு நேரமா இந்த சமூகத்துல தரித்து என் தேவனை ஆராதித்து துதித்து உங்களுடைய ஜீவன உள்ள வார்த்தைகளை கேட்டோம், உமக்கு நன்றி. கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள் என்று சொல்லி உடைய வேத வார்த்தையின் மூலமாய் உம்மை தேடுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள், உம்மை தேடுகிறதுனால் வருகிற நன்மைகளை குறித்து இன்றைக்கு தியானிக்க கேட்ட வார்த்தைகளுக்காய் சோத்திரம் அப்பா.
கண்களை மூடு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆபத்து கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருக செய்வார். சமாதானம் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.